கோவிட்-19 தொற்று நோயின் இரண்டாவது அலைகளுடன் இந்தியா கடுமையாக போராடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் புதிய பூஞ்சை நோயின் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பூஞ்சை நோயின் பாதிப்பு அதிகரித்து வருவதால் இந்நோயை ஒரு பேரிடர் தொற்று நோயாக அறிவிக்க மத்திய அரசு அனைத்து மாநிலங்களையும் கேட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதுவரை 18 மாநிலங்களில் 5400 மேற்பட்ட மீக்கோமைகோசிஸ் அல்லது பூஞ்சை நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். எவ்வாறு கொரோனா வைரஸின் பாதிப்பினால் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்களோ அதனைப் போலவே பூஞ்சை நோய்களும் மிக ஆபத்தானவை. இப்போது வரை நாட்டில் 3 வகையான பூஞ்சை நோய்கள் பதிவாகியுள்ளன, அதாவது கருப்பு, வெள்ளை மற்றும் மஞ்சள் பூஞ்சைகள். பூஞ்சை நோயை ஒரு தொற்று நோயாக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களையும் கேட்டுள்ள நிலையில் ராஜஸ்தான், தெலுங்கானா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இதை 1987 ஆண்டே தொற்றுநோய் சட்டத்தின் கீழ் இதை ஒரு தொற்றுநோயாக அறிவிக்கத்தக்க நோய் என்று அறிவித்துள்ளன. 18 மாநிலங்களில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து பெரும்பான்மையுடன் 5400 மேற்பட்ட கருப்பு பூஞ்சை நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஸ்டீராய்டை அதிகமாக எடுத்துக் கொள்பவர்களை இந்த கருப்பு பூஞ்சை அதிகமாக தாக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். கருப்பு பூஞ்சை அல்லது மீக்கோமைகோசிஸ் என்பது உயிருக்கு ஆபத்தான நோயாகும். இது கோவிட்-19 நோயாளிகளையும் பாதிப்பது மட்டுமல்லாமல் கோவிட்-19 இருந்து மீட்கப்பட்டவர்களையும் பெரிதளவில் பாதித்துள்ளது. இது சுற்றுச்சூழலில் இருக்கும் ஒரு வகையான, அதாவது மீக்கோமைகோசிஸ்களால் ஏற்படுகிறது. இவை இரத்த நாளங்களை சூழ்ந்து அவற்றை அழிக்கச் செய்கிறது. இதன் விளைவாக திசு நெக்ரோசிஸ், அதாவது நம் உடலின் திசுக்களை மரணமடைய செய்கிறது மற்றும் மனிதர்களின் மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகின்றனர். கருப்பு பூஞ்சையின் அறிகுறிகள்: நாசி அடைப்பு, இரத்தம் மூக்கில் வெளியேறுதல், முகத்தில் வலி, வீக்கம், உணர்வின்மை, பார்வை மங்கலாகுதல், பார்வை இரட்டையாகுதல் அல்லது கண்களில் நீர்க்கொர்த்தல் ஆகியவை கருப்பு பூஞ்சைக்கான அறிகுறிகளாகும். கருப்பு பூஞ்சையிலிருந்து உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும்? மருத்துவமனையில் இருக்கும் போது உங்கள் சுற்றுப்புறங்களில் நல்ல சுகாதாரம் மற்றும் தூய்மையை பேணுங்கள். மவுத் வாஷ், போவிட்டோன் அயோடின் காக்ஸ் மூலம் வாய்வழி சுகாதார பராமரிப்பை பராமரிக்கவும். ஆக்சிஜனை எடுத்துக் கொள்ளும் போது ஸ்டெரைல் வாட்டரை கொண்டு ஹுமிடிஃபையரை பயன்படுத்துங்கள். ஹுமிடிஃபையரில் இருந்து கசிவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமான ஸ்டீராய்டுகளை உபயோகப்படுத்துதலை தவிர்க்க வேண்டும். சர்க்கரை அளவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி ஃபங்கல்ஸின் தேவையற்ற பயன்பாட்டை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இது தேவையற்ற பாக்டீரியா அல்லது உயிரணுகளின் வளர்ச்சியை தடுக்கும். கோவிட்-19 இருந்து மீண்ட பிறகு உங்கள் சூழலை சுத்தமாகவும் தூசி மற்றும் ஈரப்பதத்திலிருந்து விடுபட்டும் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணத்தை தவிர்த்து வீட்டில் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். முறையான உடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலுவாக வைக்க வேண்டும். கட்டுமான பகுதிகள், வயல்கள் மற்றும் மைதானங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். மண் மற்றும் தாவரங்கள் பூஞ்சைகளால் நிறைந்திருப்பதால் தோட்டம் சார்ந்த வேலைகளை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத சூழலில் ரப்பர் கையுறைகள், முகமூடிகள் மற்றும் பூட்ஸுகளை பயன்படுத்த வேண்டும். வெள்ளை பூஞ்சை. வெள்ளை பூஞ்சை அல்லது அஸ்பர்கிலோசிஸ் என்றால் என்ன? கருப்பு பூஞ்சையை விட வெள்ளை பூஞ்சை கொடியது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இது உங்களின் உடலில் பல பகுதிகளில் பரவி உங்கள் நுரையீரலை கடுமையாக சேதப்படுத்தும். சிறுநீரகம், வாய், தோல் மற்றும் மூளை ஆகியவற்றில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. எய்ம்ஸ், அதாவது அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் கௌசல் வர்மா கூறுகையில், வெள்ளை பூஞ்சை நாக்கு அல்லது மனிதர்களில் பிரைவேட் பகுதிகளிலிருந்து தொடங்குகிறது. இது நாக்கை வெண்மையாக்குகிறது. பின்னர் அது நுரையீரல், மூளை மற்றும் உணவு குழாய்கள் போன்ற பிற பகுதிகளுக்கும் பரவுவதாக கூறியுள்ளார். வெள்ளை பூஞ்சையின் அறிகுறிகள் என்ன? இருமல், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, நுரையீரலில் இருண்ட புள்ளிகள், ஆக்சிஜன் அளவு குறைதல், வாய்வெளி குழியில் வெள்ளை திட்டுக்கள், தோல் புண்கள் ஆகியவை வெள்ளை பூஞ்சியின் அறிகுறிகளாகும். வெள்ளை பூஞ்சியிலிருந்து உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும்? நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் இந்த பூஞ்சை நோய்களுக்கு ஆளாகிறார்கள். எனவே ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிப்பது அவசியம். உங்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் தூசியிலிருந்து விடுபடவும் செய்ய வேண்டும். மஞ்சள் பூஞ்சை. மஞ்சள் பூஞ்சையின் முதல் கேஸ் உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் பதிவாகியுள்ளது. வல்லுநர்கள் கூறுகையில்,
மஞ்சள் பூஞ்சை கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தை விட அதிபயங்கரமானது. ஏனெனில் இது உடலின் உள் உறுப்புகளை பாதிக்கிறது. கருப்பு மற்றும் வெள்ளை பூஞ்சைகள் போலில்லாமல் மஞ்சள் பூஞ்சை உடல் உள்ளுறுப்புகளிலிருந்து வரத் தொடங்குகிறது. உடல் உள் உறுப்புகளில் சீல் கசிவை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் காயங்களை மெதுவாக குணப்படுத்த வழிவகுக்கிறது. சில தீவிர நிகழ்வுகளில் இது உறுப்பு செயலிழப்பு மற்றும் கடுமையான நெக்ரோசிஸ், அதாவது செல்களில் காயம் போன்ற பேரிழிவு அறிகுறிகளுக்கு மேலும் வழிவகுக்கும். மஞ்சள் பூஞ்சியின் அறிகுறிகள் என்ன? சோம்பல், மோசமான பசி அல்லது பசி இல்லாமை, எடை இழப்பு அல்லது மோசமான வளர்ச்சிதை மாற்றம், மூழ்கிய கண்கள் ஆகியவை மஞ்சள் பூஞ்சியின் அறிகுறிகளாகும். மஞ்சள் பூஞ்சியிலிருந்து உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும்? பூஞ்சை தொற்று பொதுவாக மோசமான சுகாதாரம் மூலம் பரவுகிறது. எனவே நாம் நல்ல சுகாதார பழக்கம் பேணி காப்பது மிக மிக அவசியமாகும். உங்கள் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பது வெள்ளை பூஞ்சியிலிருந்து பாதிப்புக்கு ஆளாகாமல் தடுக்கிறது. பூஞ்சை அல்லது பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்க வீட்டிலுள்ள பழமையான உணவுகளை அகற்ற வேண்டும். ஈரப்பதம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. எனவே உங்கள் ஈரப்பதம் அளவை 30% முதல் 40% வரை வைத்திருக்க வேண்டும். கருப்பு, வெள்ளை, மஞ்சள் பூஞ்சைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சுற்றுப்புறங்களை சுத்தமாகவும் சுகாதாரத்துடன் பேணி காப்பதும் மிக மிக அவசியமாகும்.